தமிழ் நேயர்களுக்கு மாலை வணக்கம் மூன்று எட்டு மில்லியன் வருட பழைய மண்டையோடு ஒன்றை எத்தியோப்பியா நாட்டில் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் இதனால் விஞ்ஞானிகள் பெரு மகிழ்ச்சி மனிதகுல வரலாற்றை கண்டுபிடிப்பதில் இதுவரை இருந்த தடங்கல்களை விலத்தக்கூடிய அளவிற்கு மிகவும் பாதுகாப்பாக மிகவும் சிறந்த இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மண்டையோடுகள் எல்லாவற்றிலும் சிறந்ததாக இது அமைந்திருப்பதாக விஞ்ஞானிகள் மகிழ்வு வெளியிட்டிருக்கின்றார்கள் மூன்று தசம் ஒன்பது மில்லியன் ஆண்டுகள் முன்னதாக தொடங்கி நான்கு தசம் இரண்டு மில்லியன் ஆண்டு கால பகுதியில் இத்தகைய உருவங்கள் கொண்ட மனித குரங்குகள் வாழ்ந்திருப்பதாக கூறப்படுகின்றது இவற்றிற்கும் மனித குரங்கிற்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கின்ற காலப்பகுதியில் இது வாழ்ந்திருக்கலாமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது இதனுடைய தலை இருபது சென்டிமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கின்றது எனவே மூளையினுடைய அளவு குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் ஆற்றல் குன்றியவர்களாகவே இருந்திருக்க வேண்டும் மறுபுறம் வேட்டைப் பற்கள் காணப்படுகின்றன தாடை பெரிதாக இருக்கின்றது இதனால் கடுமையான தானியங்களை குறைத்து உண்பதற்கான பலம் மிக்க பற்களும் தாடையும் கொண்ட உருவமாக இது அமைந்திருக்கின்றது இருந்த பொழுதிலும் கோமோ சஃபியன்ஸ் என்று கூறப்படுகின்ற மனிதர்கள் உருவாகிய மனித குரங்குக்கு இணையாக இது இல்லை அதேவேளை ஆப்பிரிக்காவில் உருவானதாக கூறப்படுகின்ற கோமோ எரெக்ட்ரஸ் உடனும் இது தொடர்பு கொண்டதாக இல்லை கோமோ எரக்ட்ரஸ் என்பதில் இருந்துதான் மனிதன் உருவானதாக கூறப்படுகின்றது இரண்டு தசம் ஐந்து மில்லியன் வருடங்களுக்கு முன்னதாக எவ்வாறாயினும் மனிதனுடைய வரலாறு நான்கு மில்லியன் வருடங்களுக்கு முன்னதாக இல்லை என்பதை இது தெளிவாக காட்டுவதாக இந்த உருவத்தின் அடிப்படையில் நிபுணர்கள் கூறுகின்றார்கள் மறுபுறம் அவுஸ்டலாலோ பித்தாகுஸ் அனமென்சிஸ் என்கின்ற ஒரு மண்டையோடு கண்டுபிடிக்கப்பட்டது இவ்வாறாக இந்த கண்டுபிடிப்புகளின் வரிசையில் இது ஒரு மைல்கல் என்று கூறுகின்றார்கள் அடுத்த மைல்கல் உலகத்தில் இரண்டு பெரும் வர்த்தக சாம்ராஜ்யங்கள் உருவாகின்றன கை தொலைபேசி வழியாக சீனாவினுடைய குவாபை நிறுவனம் புதிதாக வெளியிட்டிருக்கின்ற மேட் மூன்று மேட் மூன்று ப்ரோ ஆகிய இரண்டு ஸ்மார்ட் போன்களும் கூகுள் கூகுள் குரோம் கூகுள் பே போன்ற கூகுளினுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் தூக்கி வீசி கூகுள் இல்லாமலே இயங்கக்கூடிய வகையில் இந்த கைத்தொலைபேசிகளை தொலைபேசிகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதன் மூலமாக உலக அரங்கில் இரண்டு பெரும் வர்த்தக சாம்ராஜ்யங்கள் இன்று உருவாகியிருக்கின்றன இந்த கைத்தொலைபேசிகள் சொல்கின்ற செய்தி அமெரிக்காவினுடைய கூகுள் யூடியூப் ஃபேஸ்புக் போன்ற பகாசுர தளங்களை கைவிட்டு உலகம் அதற்கு இணையான இன்னொரு பெரும் தளத்தில் இயங்க போகின்ற புதிய காலத்தில் காலடி பதிக்கின்றதில் திடமான ஒரு காலடியாக இந்த நிகழ்வு அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இத்தாலியில் அகதிகள் வருகின்ற பிரச்சனை காரணமாக ஆட்சி கவிழ்ந்தது தெரிந்தது இப்பொழுது இத்தாலியினுடைய அதிபர் மெட்ரோலோலா எடுத்த முயற்சியின் காரணமாக இரு வேறு கொள்கைப்பட்ட அணியும் இத்தாலியினுடைய கொசப்பே கொன்றே அவர்களும் இணைந்து புதிய ஆட்சியை அமைந்திருக்கின்றார்கள் ஐந்து நட்சத்திர அணி லுகிடிமயோ டெமோக்ராட் அணி ஆகியவை இணைந்து ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த ஆட்சி இவர்களுக்குள் கொள்கை உறவே கிடையாது ஆனால் ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் மெட்டியோ சல்வினி என்கின்ற கடும் போக்காளரை துளைத்து கட்டி ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று எடுக்கப்பட்டிருக்கின்ற முயற்சி ஐரோப்பிய ஒன்றியத்தில் பெருவரவேற்பை பெற்றிருக்கின்றது பிரித்தானியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரிஸ் ஜோன்சனுடைய நடவடிக்கைகள் காரணமாக அவருடைய கட்சி பிளவுபட ஆரம்பித்திருக்கின்றது உதாரணமாக ஸ்கோட்லாண்டில் அவருடைய கட்சியினுடைய தலைவராக இருந்த ரூட் டேவிட்சன் என்கின்ற பெண்மணி நாற்பது வயது பதவி இருக்கின்றார் இவர் முன்னே பிபிசி நிருபர் இவர் ஸ்கோட்லாண்டில் பிரிக்ஸ்ட் நடவடிக்கைகளுக்கு எதிரானவர் பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்திருக்க வேண்டும் என்ற கொள்கையுடைய கொன்சவட்டி கட்சி உறுப்பினர் இவருடைய இடத்தில் இப்பொழுது போரிஸ் ஜோன்சன் புதிய ஒருவரை நியமிக்க வேண்டும் இவர் குறிப்பிடுகின்ற பொழுது குடும்ப காரணங்களுக்காக தான் விலகுவதாக கூறியிருக்கின்றார் ஆனால் போரிஸ் ஜோன்சன் பாராளுமன்றத்தை மூடி அக்டோபர் பதினான்காம் திகதி தான் துறப்பேன் என்று கூறியவுடன் இவர் வெளியேறியிருக்கின்றார் ஸ்கோட்லாண்டில் இருக்கின்ற மக்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்திருக்க வேண்டும் என்றுதான் கூறுகின்றார்கள் இந்த நிலையில் ஸ்கொட்லாண்டில் கொன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவியாக இருப்பதை விட பெரும் கடினமான வேலையொன்று கிடையாது ஆகவே அவர் வெளியேறியிருக்கின்றார் பிரிட்டனில் என்ன நடக்கப் போகின்றது மக்கள் வீதிக்கு இறங்க தொடங்கிவிட்டார்கள் விட்டார்கள் வரலாற்றில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகின்றது இதை உலகம் கவனிக்க வேண்டும் இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து பேசிய துறை வணக்கம் உறவுகளை